Hi family. So today we are going to see about Thursday expiry day kaana analysis. Bank Nifty Nifty analysis. Okay, 3rd March. Okay, so market bande samaya kadasi nerathla super ah yeerichu. Okay, so samaya rise aayirukku. And there is a high probability market vandu pathina uptrend continue agadhukana chance irukku. Okay, so nammalku evlo thooram varaikku poradhukana chance irukku nu pathina 36200 varaikum easy ah poirum. Maybe angada or reversal nadakkalam. Okay, idu vandu first probability. Second probability vandu pathina 36700 varaikum poradhukana chance irukku. Adhiyum cross panirchuna market unnu samaya uptrend pogudhu nu artham. Okay, so inda rendu eda or chinna reversal points. But ana that la romba cautious ah act aganum. Okay, so suppose market vandu keela varudhu abindra pachathila திருப்பி 35,000 வந்து ரிவர்ஸ் ஆக பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். இன்னைக்கு அந்த ஒரு 35,000 டு 34,900 வரைக்கும் பயங்கரமான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதாவது ரொம்ப சைட்வேஸில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா தான் ஏற்றினாங்க. ஸோ நாளைக்கும் அதே ரீஜன் வந்து வந்துச்சுன்னா அந்த இடம் ரெஸ்பெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அண்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் சுச்சுவேஷன் தான். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து அகெயின் ஒரு அப்ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ 16700 கிராஸ் பண்ணிருச்சுன்னா இன்னும் நல்ல அப்ட்ரெண்ட் போகுன்னு அர்த்தம். சரி, சப்போஸ் இறங்கி ஏற்றணும்னு நினச்சாங்கன்னா 520 குட் ஆக்ட் ஆஸ் எ வெரி க்ரூஷியல் சப்போர்ட். அண்ட் ஃபைனலி 16360 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரீஜனாக ஆக்ட் ஆகலாம். ஓகே, பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்க்கும்போது 16700 பிரேக் பண்ணிவிட்டு இன்னும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஹெவியாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுமாரோஸ் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்க இன்றைக்கி, அண்டு நாளைக்கு என்ன என்ன மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்கீங்க எக்ஸ்பைரி டேட் ட்ரேட் பண்ணுறதுக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவலில் வந்து உங்களோட அனாலிசிஸ் கூட கம்பைன் பண்ணி இன்னும் பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நன்றி மக்களே, தேங்க்யூ.